ஷிர்டி சாய் பாபா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, இப்பொழுது இதை முழுமையாக கேட்டுவிட்டால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் கூறுவது நிச்சயமாக நடக்கும். இது நிஜம். இதை இறுதி வரை கேட்டுவிட்டு ஒரு முறை ஏனும் முயற்சி செய். இந்த சாயின் சொல்லை தட்டிவிடாதே கண்மணி. ஒரு தகப்பனாக நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறிக்கொண்டிருப்பது, உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும், எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் சாய் நாமத்தை ஜபித்து கொண்டே இரு. குழப்பமான சூழ்நிலைகள் என்றாலும் சரி, சிக்கல்களான சூழ்நிலைகள் என்றாலும் சரி, அல்லது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீ திணறிக் கொண்டிருந்தாலும் சரி, எல்லா சமயங்களிலும் சாய் நாமத்தை ஜபிக்க துவங்கு. சாய் நாமம் சொல்ல சொல்ல உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலகுவதை நீ நிச்சயம் உணர்வாய். இந்த சாய் நாமத்தில் அப்படி என்னதான் இருக்கின்றது? இதை சொல்லிவிட்டால் என்னதான் நடக்கும் என்று தானே கேட்கிறாய்? இதோ தெளிவாகவே கூறுகிறேன். நீ ஒரு மணி நேரம் என் சாய் நாமத்தை மனதிற்குள் ஜபித்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? அந்த ஒரு மணி நேரம் நீ மௌன விரதம் இருப்பதாகிறது. ஒரு மணி நேரம் நீ எனக்கு சம்பந்தமாக வாழ்ந்ததாகிறது. ஒரு மணி நேரம் ஹரிச்சந்திரனைப் போல் உண்மையை பேசியதற்கு சமமாகிறது. ஒரு மணி நேரம் நீ உன் மரணம் என்கிற பரீட்சைக்கு தயார் செய்து கொண்டு விட்டதாக ஆகிறது. ஒரு மணி நேரம் எனக்கு நீ பூஜை செய்ததாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு மணி நேரம் உன் பாவத்தை போக்கிக் கொள்ள பிராயச்சித்தம் செய்ததாகிறது. ஒரு மணி நேரம் என்னை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது. ஒரு மணி நேரம் வேதம் ஓதுவதற்கு சமமாகிறது. ஒரு மணி நேரம் பெரியவர்கள் சொல் பேச்சை கேட்டதாகிறது. ஒரு மணி நேரம் நீ பக்தராய் இருக்கிறாய். ஒரு மணி நேரம் நீ என்னால் ஆசிர்வதிக்கப்படுகிறாய். ஒரு மணி நேரம் உன் புலன்களை ஜெயித்தவர் ஆகிறாய். ஒரு மணி நேரம் தியானம் செய்தவர் ஆகிறாய். ஒரு மணி நேரம் சமாதியில் உள்ளவரை போன்று ஆகிறாய். ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவனாக ஆகிவிடுகிறாய். ஒரு மணி நேரம் நேர்மறை எண்ண அலைகளை உருவாக்கி விடுகிறாய். ஒரு மணி நேரம் உன் போலித்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைகிறாய். அந்த ஒரு மணி நேரம் என் கையை பிடித்து கொண்டு இருக்கிறாய். ஒரு மணி நேரம் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். அந்த ஒரு மணி நேரம் உனக்கே தெரியாமல் உன்னை நான் ரசித்து கொண்டிருப்பேன். ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் செல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறோம். இந்த ஒரு மணி நேரத்தால் நீ செய்த தவறுகளை எல்லாம் நான் மன்னித்து விடுவேன். இந்த ஒரு மணி நேரம் யாகம் செய்ததற்கான சமமான பலன்களை பெறுகிறாய். இந்த ஒரு மணி நேரம் நீ என்னை கடனாளி ஆக்கிவிடுகிறாய். ஒரு மணி நேரம் கங்கையில் குளித்த பலன்களை அனுபவித்து விடுகிறாய். ஒரு மணி நேரம் யமுனையில் குளித்த அத்தனை புண்ணியங்களையும் சேர்த்து விடுகிறாய். அந்த ஒரு மணி நேரம் என் சிறுடி மண்ணில் உருண்டு பிறண்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறாய். அந்த ஒரு மணி நேரம் கோடான கோடி புண்ணியத்தை சம்பாதித்து விடுகிறாய். எல்லாவற்றிற்கும் மேலாக என் நாமம் வேறில்லை, நான் வேறில்லை. எனவே அந்த ஒரு மணி நேரமும் உன் நாவில் என்னையே உட்கார வைத்து விடுகிறாய். இப்பொழுது என் நாம ஜபத்தின் மகிமையை புரிந்து கொண்டாய் அல்லவா? இத்தனையும் செய்யும் நான் உன் பிரச்சனைகளை விட்டு வைத்து விடுவேனா? எல்லாவற்றிற்கும் மந்திரமாக, தந்திரமாக, ஆயுதமாக என் நாம ஜபத்தை மட்டும் பயன்படுத்திக்கொள். பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே பாபாவின் திருநாமம் சொல்ல முடியும் கண்மணி. நீ பாக்கியம் செய்திருக்கிறாய். என் பிள்ளையாக இப்பிறவியில் அவதரித்திருக்கிறாய். என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. திறக்காத பல கதவுகளுக்கும் சாவியாக இருக்கும். என் நாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் என் இருப்பு நிச்சயம் இருக்கும்.
எனவே இன்று முதலே நம்பிக்கையோடு சாய் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உனக்கான நல்லவை எல்லாம் உன்னை தேடி வரும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.